அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 10-11 தமிழ் இலக்கிய தொகுப்பில் அடங்கியுள்ள தரம் 10 பாடத்திட்டத்தின் முதலாம் தவணைக்குரிய முதலாவது பாடப்பகுதிக்குள் செல்ல உள்ளோம். அந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்னர் முதலாவது பாடத்தில் உள்ளடங்கியுள்ள பாடல்கள் எவை என பார்ப்போம். விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை, வாக்குண்டாம், திரிகடுகம், முதுமொழி வெண்பா, நாலடியார், இனியவை 40. விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை, வாக்குண்டாம், திரிகடுகம், முதுமொழி வெண்பா, நாலடியார், இனியவை 40. இந்த பாடல்களை மிகவும் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இன்று முதலாவதாக நாங்கள் விவேக சிந்தாமணி பற்றி பார்ப்போம். நாங்கள் எந்த ஒரு பாடப்பகுதியை எடுத்துக்கொண்டாலும் முதலில் அந்த பாடப்பகுதி, அதாவது செய்யுளாக இருந்தாலும் கட்டுரையாக இருந்தாலும், அதை எழுதியவர் யார், அந்த ஆக்கம் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது, எக்கால பகுதியில் எழுந்தது என்ற விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், இது தொடர்பில் பரீட்சை வினாத்தாள்களில் பரீட்சை வினாப்பத்திரங்கள் வினாக்கள் வந்த வண்ணமே உள்ளன. கட்டமைப்பு வினாக்களாக இருந்தாலும் சரி, குறுவினாக்களாக இருந்தாலும் சரி, உடைகள் எழுதுவதற்கு முன்னர் நாங்கள் அந்த இலக்கியத்தை எழுதியவர் யார் என்றும், அந்த ஆக்கம் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது என்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் செய்யுள்களில் சந்தி பிரித்தலிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சந்தி பிரித்து பயிற்சி எடுப்பதனூடாகவும் அரும்பதங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் பகுதி 3 செய்யுட்கள் தொடர்பான வினாக்களுக்கு இலகுவாக விடையளித்து நீங்கள் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கட்டாயம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் நாங்கள் நீதிப்பாடல்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். நீதிப்பாடல்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். தன் மனம் போகின்ற போக்கிலே வாழ்கின்ற மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் கூறி சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக சங்ககாலம் முதற்கொண்டு இக்காலம் வரை எழுந்துள்ள எழுகின்ற பாடல்கள் நீதி பாடல்கள் எனப்படுகின்றன. தம் மனம் போன போக்கிலே போகின்ற மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் கூறி மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக சங்ககாலம் முதற்கொண்டு இக்காலம் வரை எழுந்துள்ள எழுகின்ற பாடல்கள் நீதி பாடல்கள் எனப்படுகின்றன. அதாவது சுருங்கச் சொல்வதென்றால், வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய நல்ல கருத்துக்களை கொண்ட பாடல்கள் நீதி பாடல்களாகும். வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய நல்ல கருத்துக்களை கொண்ட பாடல்கள் நீதி பாடல்கள் ஆகும். இனி நாங்கள் முதலாவது பாடலான விவேக சிந்தாமணி பற்றி சிறிது பார்ப்போம். அன்பு மாணவர்களே, விவேக சிந்தாமணி என்பது ஒரு பழமையான தமிழ் நூலாகும். இது அனுபவ மூதுரைகளை கொண்ட தமிழ் செய்யுள் தொகுப்பாகும். இதன் தொகுப்பாசிரியர், தொகுத்தவர் யார் என்றும், அவர் காலம் என்னவென்றும் இன்னும் திட்டவட்டமாக தெரியவில்லை. இந்நூல் நாயக்க மன்னர் காலத்தில், விஜயநாயக்கர் காலத்தில் உருப்பெற்றிருக்கலாம் என்பது பொருஷாரின் ஆராய்ச்சியின் முடிவாக இருக்கிறது. இந்த நூலில் உள்ள பாடல்களில் ஏறத்தாழ எல்லா பாடல்களும் சிந்தைக்கு இனியனவாகவும் பொருள் தெரிவதற்கு எளியனவாகவும் உள்ளன. இலக்கிய சுவைஞர்களுக்கு இன்சுவை பெட்டகமாகவும் இந்த நூல் உள்ளதென்று கூறலாம். இலக்கியங்கள் பலவற்றிலிருந்தும் தனி பாடல்களாக, உளவியவற்றிலிருந்தும் சிறந்த பாடல்களாக தாம் கருதியவற்றை தேர்ந்தெடுத்து கதம்பமாக்கி தந்திருக்கிறார் விவேக சிந்தாமணியை தொகுத்தவர். விவேக சிந்தாமணியில் மொத்தம் 135 பாடல்கள் காணப்படுகின்றன. இந்நூலில் உள்ள அநேக பாடல்கள் அநேகருக்கு மனப்பாடமாயிருப்பது இதன் சிறப்புக்கு தக்க சான்றாகும். நீங்களும் படித்து பாருங்கள், பரீட்சைக்காக மட்டுமல்லாது வாழ்க்கைக்காகவும். மாணவர்களே, முன்னர் சொன்ன விடயத்தை மீண்டும் வலியுறுத்துகிறேன். நாங்கள் பாடலுக்குள் நுழைவதற்கு முன்னர் சில விடயங்களை கட்டாயம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
அதாவது முதலாவதாக நாங்கள் பாடலை நன்கு வாசிக்க வேண்டும். பின்னர் சந்தி பிரிக்க வேண்டும். சந்தி பிரித்தென்றால் பிள்ளைகளை உணர்ச்சியுடன் எழுதப்பட்டுள்ள வாக்கியங்களை பொருள் தரக்கூடிய முறையில் சொற்களாக பிரிப்பது, அதாவது சேர்த்து எழுதப்பட்டிருக்கின்ற சொற்களை பொருள் தரக்கூடிய முறையில் சொற்களாக பிரிப்பதைத்தான் நாங்கள் சந்தி பிரித்தல் என்கிறோம். பரீட்சையில் பகுதி மூன்றில் முதலாவது பகுதியில் இந்த சந்தி பிரித்தல் வினாவொன்று கட்டாயம் வந்தே ஆகின்றது. எனவே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதனை பதப்பிரிப்பு என்றும் சொல்கிறோம். அதன் பின்னர் சொற்களுக்கான அனுமதங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இலகுவாக பொருளை தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி பார்த்துவிட்டு பாடலுக்குள் செல்வோம். அதாவது ஒரே குடும்பத்தில் பலர் இருக்கிறார்கள், அண்ணன், தம்பி, அப்பா, சித்தப்பா, அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கின்ற போது வீட்டில் ஒரு நால்வர் இருந்தால் அதில் மூன்று பேர் நல்லவர்களாக சிறந்த கல்வி வல்லவர்களாக இருப்பார்கள். எதேச்சையாக ஒருவர் அந்த அவர்களோடு இணங்காதவராக இருப்பார். அந்த வீட்டில் இருக்கின்றவர்களில் மூன்று பேர் சிறந்தவர்களாக நல்ல அறிவு மிக்கவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நற்குணங்களை அந்த நாலாம் அவர் கண்டுகொள்ள மாட்டார். வீட்டில் யார் ஒருவர் என்று வைத்துக்கொள்வோம், அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற நல்லவர்களுடைய நற்குணங்களை அறிவதற்காகவும் அவர்களிடமிருந்து சிறந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் வெளியிலிருந்து சில பேர் அவர்களை சந்திக்க வருவாங்க. அவர்களுடன் இணங்கி அவர்களுடன் உறவாடி அவர்களுடைய நற்பண்புகளை பெற்றுச் செல்வார்கள், அவர்களுடைய அறிவுரைகளையும் பெற்றுச் செல்வார்கள். இது உலக இயற்கையாக இருக்கிறது. அதுபோன்ற ஒரு விடயத்தை தான் இந்த விவேக சிந்தாமணி என்ற இலக்கியம் எங்களுக்கு இந்த பாடல் மூலமாக எடுத்துக்காட்டுகிறது. அதாவது சிலர் எவ்வளவுதான் நல்லவர்களுடன் சேர்ந்து பழகினாலும் அவர்களுடைய நற்குணங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள், தங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் வெளியிலிருந்து வந்து அவர்களுடைய நற்குணங்களை பெற்றுச் செல்வார்கள். இது உலக இயற்கையாக இருக்கிறது. இதன் மூலமாக அதாவது நாங்கள் பார்க்கலாம், கற்றாரை காமுறுவர் என்று சொல்வார்கள். அவர்களுடைய நல்லவர்களுடைய நற்குணங்களை நல்லவர்கள் தான் தெரிந்து கொள்வார்கள். அதற்கேற்றாற் போல இந்த செய்யுள் சிறப்பான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. எதுகை மோனையுடன் மிகவும் சிறப்பாக அமைந்திருப்பதை இந்த செய்யுளில் நாங்கள் காணலாம். இனி பாடலை வாசிக்கிறேன், கேளுங்கள். விவேக சிந்தாமணி பாடல். தண்டா மறையினுடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம், தண்டாமறையினுடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம், வண்டோ காணத்திடை இருந்து வந்து கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை, கண்டே கலித்தங்குறவாடி தமிழ்கலப்பர் கற்றோரே. மீண்டும் அந்த பாடலை வாசிக்கிறேன், கேளுங்கள். தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம், வண்டோ காணத்திடை இருந்து வந்து கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புலர் நல்லோரை, கண்டே கலித்தங்குறவாடி தமிழ்கலப்பர் கற்றோரை என்பது செய்யுள். மாணவர்களை, இனி நாங்கள் இந்த செய்யுளுக்கு பொருளை பார்ப்பதற்கு முன்னர் சந்தி பிரிக்க வேண்டும். சந்தி பிரித்தால்தான் எங்களுக்கு அதனுடைய பொருளை இலகுவாக கண்டுகொள்ளலாம். சந்துவிரிப்போம். தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம், வண்டோ காணத்து இடை இருந்து வந்து கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை, கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே. தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டேன் என்ற வரிகளில்
தண்டாமரையினுடன். அப்போ தன் தன் தாமரை டா என்ற எழுத்தினை நாங்கள் தா என்று பிரிக்க வேண்டும். தன் தாமரையின் உடன் நூ என்ற எழுத்தை எங்களுக்கு இரண்டாக பிரிக்கலாம் மாணவர்களே. இன் சக உ, எனவே தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம் வண்டு காணத்திடை காணத்து விடை இருந்து வந்து, இருந்து என்பது இருந்து வந்து, கமல மது உண்ணும், மது உண்ணும் என்ற சொல்லை பிரித்தால் மது உண்ணும். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை, செய்யுள்ள புரட்சியின் போது வருகின்ற கடைசியாக வருகின்ற எழுத்தினை ஒற்றெழுத்தினை நாங்கள் நீக்கிவிட்டு பார்க்க வேண்டும். நல்லோரை நல்லோரை என்பதில் இருக்கின்ற இக்கண்ணாவை நாங்கள் நீக்கிவிட்டு நல்லோரை கண்டு அல்லது கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் வில்லன்னா இற்றொன்னாவாக மாறும் என்ற என்பதற்கு ஏற்ப இங்கே இற்றொன்னா இருக்கிறது. எனவே தம்மில் கலப்பர் கற்றோரே என்று நாங்கள் சந்திப்பித்துக் கொள்ள வேண்டும். இனி இந்த செய்யுள்களில் இந்த செய்யுளில் உள்ள அரும்பதங்களை பற்றி பார்ப்போம் மாணவர்களே. தன் என்பது குளிர்ச்சியை குறிக்கும், தன் என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தண்டாமரையின் உடன் என்பது தன் என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன் தேன் என்பதில் இருக்கின்ற தன் அங்கேயும் குளிர்ச்சியை குறிக்கிறது, தன் என்பது குளிர்ச்சி. நுகரா என்ற சொல் உண்ணாத அல்லது விரும்பாத என்ற பொருளை கொடுக்கும். நுகரா மண்டுகம் என்றால் தவளை, மண்டுகம் என்பது தவளையை குறிக்கும். காணம் என்றால் காடு, கமலம் என்றால் தாமரை, கமலம் என்றால் தாமரை. மது என்பது தேனை குறிக்கும், மது என்பது தேனை குறிக்கும். பண்டு என்றால் நீண்ட காலம் அல்லது பழைய காலம். அப்போ பண்டே என்றால் நீண்ட காலமாக என்று வரும். எனவே இங்கே பண்டே என்பதில் இருக்கின்ற ஏகாரத்தை நாங்கள் அசையாக கொள்ளலாம், அல்லது பண்டே என்று எடுத்தால் நீண்ட காலமாகவே என்றும் கொள்ளலாம். புல்லர் என்பது கீழோர் அல்லது அறிவிலிகள், அறிவற்றவர்களை நாங்கள் அல்லது புல்லர்களை குறிக்கிறோம். புல்லர்கள் என்றால் அறிவில்லாதவர்களை குறிக்கின்றோம். கழித்தல் என்றால் மகிழ்ச்சி கொள்ளுதல், கலப்பர் என்றால் சேர்ந்திருப்பர் என்று நாங்கள் சந்திப்பித்துக் கொள்ளலாம். மன்னிக்கவும், அதனுடைய அரும்பதங்களை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் பாருங்கள், தன் என்பது குளிர்ச்சி, நுகரா உண்ணாத அல்லது விரும்பாத, மண்டுகம் தவளை, காணம் அல்லது காணகம் என்றால் காடு, கமலம் தாமரை, மது தேன், பண்டே நீண்ட காலமாக, புள்ளர் அறிவற்றவர் கழித்து மகிழ்ந்து. அன்பு மாணவர்களே, இந்த செய்யுளில் உள்ள பண்டே வண்டே கற்றோரே என்ற சொற்களில் உள்ள ஏகாரங்கள் பண்டு சக ஏ, தண்டு சக ஏ, கற்றோர் சக ஏ என வரக்கூடிய முறையில் அசை எழுத்துக்களாக, ஏகாரம் அசை எழுத்துக்களாக வந்திருப்பதை காணலாம். அசை எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது, அசை எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இனி நாங்கள் பொருளை பார்ப்போம். தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம், தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம். தன்னென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குளிர்ச்சி. எனவே தண்டாமரையினுடன் பிறந்தும் என்றால் குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலருடன் ஒன்றாக பிறந்தும், அந்த குளிர்ச்சி பொருந்திய தாமரை தடாகத்திலே வண்டுகள் மன்னிக்கவும் தாமரைகள் நிறைந்திருக்கும். அதே போன்று குளிர்ந்த அந்த குளத்திலே அதனுடைய தவளைகளும் நிறைந்து காணப்படும். அப்பொழுது அப்போ தண்டாமரையினுடன் பிறந்தும் என்றால் குளிர்ச்சி பொருந்திய தாமரையினுடன் ஒன்றாக பிறந்தும், தண்டே நுகரா மண்டுகம் குளிர்ச்சி பொருந்திய அந்த தேனை மண்டுகம் தவளையானது நுகர மாட்டாது. இப்போ நாங்கள் கொண்டு கூட்டி பார்க்கும்போது மண்டுகம் தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா, தவளையானது குளிர்ச்சி மிக்க தாமரையினுடன் ஒன்றாக பிறந்த போதும் அந்த தாமரை வளரில் இருக்கின்ற மலர்த்தேனை நுகர மாட்டாது, உண்ண மாட்டாது, பருக மாட்டாது. ஆனால் வண்டோ காணத்திடையிருந்து வந்து கமலம் அது உண்ணும்,
வண்டு என்ன செய்யும், வண்டானது காணத்திடை இருந்து வந்து காட்டிலே இருந்து வந்து அந்த தாமரை மலரிலே இருக்கின்ற தேனை உண்ணும். பண்டே பழகி இருந்தாலும், நீண்ட காலமாக பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை, அறிந்து கொள்ள மாட்டார்கள் புள்ளர்கள் அறிவில்லாதவர்கள் நல்லோரை. அதனையும் இந்த வாக்கியத்தை நாங்கள் கொண்டு போட்டலாம். புள்ளர் பண்டே பழகி இருந்தாலும் நல்லோரை அறியார், புள்ளர்கள் அறிவில்லாதவர்கள் நல்லோருடன் நீண்ட காலமாக பழகி இருந்த போதும் அவர்களுடைய நட்பண்புகளை நற்குணங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். கண்டே கழித்தங் குறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே. ஆனால் கற்றோர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த நல்லோரை கண்டவுடனேயே, கற்றவர்களை கண்டவுடனேயே அல்லது அந்த அறிவுடையாரை கண்டவுடனேயே கழித்து மகிழ்ச்சி அடைந்து உறவாடி, அவர்களுடன் உறவாடி தம்மில் கலப்பர், அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. நாங்கள் பொருளாக பார்க்கும்போது, பிள்ளைகளே, தவளையானது குளிர்ச்சி பொருந்திய நீர் தடாகத்தில் உள்ள தாமரை மலரோடு ஒன்றாக வாழ்கின்ற போதும் அந்த தாமரை மலரில் உள்ள தேனை உண்ணத் தெரிவதில்லை. தவளையானது குளிர்ச்சி பொருந்திய நீர் தடாகத்தில் உள்ள தாமரை மலரோடு ஒன்றாக வாழ்கின்ற போதும் அந்த தாமரை மலரில் உள்ள தேனை உண்ணத் தெரிவதில்லை. ஆனால் வண்டானது காட்டிலிருந்து வந்து, வண்டானது காட்டிலிருந்து வந்து தாமரை மலரில் உள்ள தேனை அருந்துகிறது. அவ்வாறே அறிவில்லாதவர்களும் நல்லோர்களுடன் நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் அவர்களின் நற்குணங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கற்றோர் நல்லோரை கண்டவுடனேயே மகிழ்ந்து அவர்களுடன் உரையாடி அவர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விடயங்களை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அன்பு மாணவர்களே, இந்த செய்யுளில் உவமை அணி மிக சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. அணிகளில் உவமை அணி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒருமுறை நாங்கள் உவமை அணி என்றால் என்னவென்று பார்ப்போம். முக்கியமாக நான்கு உறுப்புகள் இருக்கும், அதாவது உவமானம், உவமேயம், உவமை யுறுப்பு, பொதுத்தன்மை என்பன. உவமேயம் என்பது நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொருள். நாங்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்கின்றோம், அதனைத்தான் நாங்கள் உவமை போட்டு சொல்கிறோம், உதாரணம் போட்டு காட்டுகின்றோம். அப்பொழுது உவமேயம் என்பது நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொருள் தான் உவமேயம். அதனை விளக்குவதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற உதாரணம் தான் உவமானம், எங்களுக்கு நன்கு தெரிந்த பொருள். பொதுத்தன்மை என்பது உவமானம் உவமேயம் இரண்டிற்குமான ஒத்த தன்மை. உவமை யுறுப்பு என்பது போல, ஒப்ப, நேர, நிகர போன்ற சொற்கள். இவ்வாறு உவமை யுறுப்புகள் பல இருக்கின்றன. அவற்றை இனி நாங்கள் இந்த செய்யுளில் இடம்பெற்றுள்ள உவமை அணியினை பார்ப்போம். தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம் என்ற அடி உவமையாகவும், அதற்கு பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை என்ற அடி உவமையமாகவும் உள்ளது. தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம் என்ற அடி உவமையாகவும், அதற்கு பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை என்ற அடி உவமேயமாகவும் உள்ளது. இங்கு தவளை உவமானமாகவும் புள்ளர் உவமேயமாகவும் வந்துள்ளதையும், பயன் பெறாமை பொதுத்தன்மையாக இருப்பதையும் காணலாம். அடுத்ததாக, வண்டோ காணத்திடையிருந்து வந்து கமல மது உண்ணும் என்ற அடி உவமானமாகவும், வண்டோ காணத்திடையிருந்து வந்து கமல மது உண்ணும் என்ற அடி உவமானமாகவும், அதற்கு உவமேயமாக கண்டே கழித்தங் குறவாடி தம்மிட்கலப்பர் கற்றோரே என்ற அடி உவமேயமாகவும் இருப்பதை காணலாம். இங்கு உவமானமாக வண்டும், அதற்கு உவமேயமாக அறிவுடையோரும் உள்ளனர். பயனை பெற்றுக்கொள்ளல் பொதுத்தன்மையாகும். அன்பு மாணவர்களே, இந்த செய்யுளின் மூலமாக கற்றாரை கற்றாரே காமுறுவர்
என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளலாம். அதாவது புள்ளரின் அல்லது அறிவில்லாதவர்களின் இழிவையும் அறிவுடையவர்களின் சிறப்பினையும் இந்த செய்யுளின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அன்பு மாணவர்களே, நாங்கள் அடுத்த காணொளியில் வெற்றி வேட்கை பற்றி பார்ப்போம். இணைந்திருங்கள். உங்கள் சகபாடிகளுக்கும் அறியப்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்னாளாக மலர்ந்திருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. Thank you.
அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அன்று மாணவர்களே, நாங்கள் நீதிப்பாடல்கள் என்ற பாடத்தினூடாக ஏற்கனவே விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை, வாக்குண்டாம் போன்ற பாடங்களை பார்த்தோம். அந்த பாடங்களை மீண்டும் ஒருமுறை, அந்த பாடங்களிலுள்ள செய்யுள்களை ஒருமுறை பார்த்துவிட்டு நாங்கள் இன்று திரிகடுகம் என்ற பாடத்துக்குள் நுழையலாம். விவேக சிந்தாமணி பாடலிலே, தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம், வண்டோ காணத்திடையிருந்து வந்து கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை, கண்டே களித்தங்குறவாடி தமிழ்கலப்பர் கற்றோரே என்ற செய்யுளை பார்த்தோம். இந்த செய்யுளுக்குரிய ஆசிரியர் யார் என்று பார்க்கும் பொழுது யாரென தெரியவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் காலத்தை பார்க்கும்போது விஜயநாயக்கர் காலம் என்று கருதப்படுவதாக நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது செய்யுள் வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கையிலே, தேம்படு பனையின் திரள் பல தொருவிதை, வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே. தேம்படு பனையின் திரள் பல தொருவிதை, வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே. தெள்ளிய வாளின் சிறுபலத்தொருவிதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதேயாயினும் அண்ணல் யானை அணி தேர் புறவி யாட்பெரும் படையொடு மன்னருக்கிருக்க நிழலாகுமே. அதனால் பெரியோரெல்லாம் பெரியருமல்லர், சிறியோரெல்லாம் சிறியருமல்லர் என்ற செய்யுளை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த பாடல் வெற்றி வேட்கை என்ற பாடலை நாயக்கர் காலத்தில் வாழ்ந்த அதிவீரராம பாண்டியன் என்ற மன்னன் இயற்றியதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த வெற்றி வேட்கையை நருந்தொகை எனவும் அழைக்கப்படும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று இந்த வெற்றி வேட்கையை தந்த அதிவீரராம பாண்டியன் என்ற மன்னனினால் நலன் சரித்திரத்தை கூறுகின்ற நைததம் என்ற நூல், இலிங்க புராணம், காசிக்காண்டம் முதலிய நூல்களும் இயற்றப்பட்டது என்பதையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். வாக்குண்டாம் செய்யுள், அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் பொக்கு. அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்ற வாக்குண்டாம் செய்யுளை பார்த்தோம். அந்த வாக்குண்டாம் என்ற செய்யுளை எழுதியவர் எங்களுக்கு நன்கு தெரிந்த ஒவ்வையார். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மூன்றுக்கும் மேற்பட்ட ஒவ்வையார்கள் இருந்ததாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்களுள் சோழர் காலத்தைச் சேர்ந்த ஒவ்வையாரால் தான் இந்த ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், வாக்குண்டாம், அதாவது மூதிரை, நல்வழி ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இன்று மாணவர்களே, நாங்கள் திரிகடுகம் என்ற செய்யுளுக்குள் நுழையலாம். திரிகடுகம் என்றால் என்ன, அதன் ஆசிரியர் யார், எக்காலத்தில் தோன்றிய இலக்கியம், அதன் மூலம் குறிப்பிடப்படுபவை யாவை என்ற விடயங்களை இன்று நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, திரிகடுகம் என்ற நூலில் திரி என்பது மூன்று என்பதையும், கடுகம் என்பது காரம் என்ற பொருளையும் தரும். திரி என்பது மூன்றையும், கடுகம் என்பது காரம் என்பதையும் குறிக்கும். திரிகடுகம் என்பது பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பதினெண்கீழ்கணக்கு நூல்களில், அதாவது சங்க மரவிய காலத்தில் இருந்த 18 புத்தகங்களில் திரிகடுகமும் ஒன்றாகும். அந்த 18 புத்தகங்களும் என்ன என்பதை நாங்கள் இங்கே குறித்து காட்டியிருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, திரிகடுகம் என்பது பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதாவது சங்க மரவிய காலத்திலிருந்த 18 புத்தகங்கள் தான் பதினெண்கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்துணை 70,
துணைமொழி 50, துணை மாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை என்ற 18 புத்தகங்களும் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இனிமானவர்களே, இந்த திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் என பார்ப்போம். இந்த நூலின் ஆசிரியர் நல்லாதனார். நல்லாதனார் என்ற ஆசிரியர் தான் இந்நூலின் ஆசிரியராக இருக்கின்றார். இவர் வாழ்ந்த காலம் சங்க மரபிய காலம் என்றாலும் சில நூல்களில் இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரைச் சேர்ந்தவர்தான் இந்த நல்லாதனார். செரு அடுத்தோல் நல்லாதன் என திருகடுகம் என்ற நூலின் பாயிரத்தில் குறிப்பிடப்படுவதால் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. நல் என்ற சொல் அடைமொழியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. எனவே ஆதனார் என்றதனால் நல்லாதனார் என்ற பெயரில் இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் விடப்படுகின்றனர். இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். இவர் ஒரு வைணவர். திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறார். செருகடுத்தோல் நல்லாதன் என்று திருகடுகம் என்ற நூலின் பாயிரத்தில் குறிப்பிடப்படுவதால் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மேலும் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்று பொருள்களைத்தான் நாங்கள் கடுகம் என்று அழைக்கிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்று பொருள்களையும் கடுகம் என்று அழைக்கிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய இந்த மூன்றும், அதாவது மனிதனுடைய உடல் நோய்களை மனிதனுடைய உடல் நோய்களை தீர்க்கக்கூடியது போல மனிதனுடைய உள நோய்களை தீர்க்கக்கூடியதாக இவருடைய இந்த செய்யுள்கள் அமைந்திருக்கின்றன. எனவே தான் அவர் திருகடுகம் என்ற பெயரை அந்நூலுக்கு வைத்திருக்கிறார். மருந்தின் பெயரால் அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு நூல் இந்த திரிகடுகம் மட்டும்தான். இந்நூலில் 66 பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி கூறப்பட்டுள்ளன. இந்த புத்தகத்தில் 34 பெயரால் புகழ்பெற்ற ஒரே நூல் இந்த திருகடுகம். இந்நூலில் 66 பாடல்களில் நன்மை தருபவை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்நூலில் 34 பாடல்களில் தீமை தருபவை பற்றி கூறப்பட்டுள்ளது. மேலும் 300 அறக்கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளதை நாங்கள் கவனிக்கலாம். இதிலுள்ள பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள 3 நீதிகள் மனிதனின் அறியாமையாகிய நோயை போக்கி வாழ்க்கையை செம்மை பெற உதவும் கருத்து அமைந்துள்ளது. அதனால்தான் திரிகடுகம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலுள்ள பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள 3 நீதிக்கருத்துக்கள் மனிதனின் அறியாமையாகிய நோயை போக்கி வாழ்க்கையை செம்மை பெற உதவுகின்ற கருத்தை கொண்டிருப்பதனால் திரிகடுகம் என்று அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, இந்த நூலிலே மொத்தம் 100 பாடல்கள் இருக்கின்றன. அதாவது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து, கடவுள் வாழ்த்து புறம்பாக 100 செய்யுள்கள், அதாவது மொத்தம் 101 செய்யுள்கள் இந்த புத்தகத்திலே காணப்படுகின்றன. 100 பாடல்களும் கடவுள் வாழ்த்தொரு பாடலும். வெண்பாய் ஆப்பில் இந்த பாடல்கள் அனைத்துமே பாடப்பட்டிருக்கின்றன. இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாட்டிலே திருமாலை பற்றி கூறியிருக்கிறார் நல்லாதனார். அதனால்தான் அவரை நாங்கள் வைணவ சமயத்தவர் என்று கூறுகிறோம். எனவே இவர் வைணவ சமய நூலாக இந்த நூலை இயற்றியிருப்பதாகவும் கூறுகிறார்கள். கண்ணகல் ஞாலம் அலந்ததுவும், கண்ணகல் ஞாலம் அலந்ததுவும், காமரும் சீர்தன்னரும் பூங்குருந்தம் சாய்ந்ததுவும், நன்னிய மாயச் சகடம் உதைத்ததுவும், இம்மூன்றும் பூவை பூவண்ணன் அடி என்ற கடவுள் வாழ்த்தில் பூவை பூவண்ணன் என்று குறிப்பிடப்படுபவர், அதாவது வைணவ கடவுளான திருமால்.
எனவே தான் இது ஒரு வைணவ சமய நூலாகவும் கருதப்படுகிறது. அன்பு மாணவர்களே, இனி நாங்கள் பாடலுக்குள் நுழையலாம். தனக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. தனக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல என்பது செய்யுள். இதை சந்தி பிரித்து பார்ப்போம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்து உண்ணும் தன்மை இலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் பார்த்து உண்ணும் தன்மை இலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. இனி மாணவர்களை நாங்கள் சந்தி பிரித்ததன் பின்னர் அரும்பதங்களை பார்க்க வேண்டும். அரும்பதங்களாக இங்கே முக்கியமாக நாங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில சொற்கள் இருக்கின்றன, அவற்றை பார்ப்போம். கணக்காயர், கணக்காயர் என்றால் ஆசிரியர். கணக்காயர் என்பது ஆசிரியரை குறிக்கும் அல்லது ஓதிவிப்பவர் என்றும் சொல்லலாம். பிணக்கு என்றால் முரண்பாடு, அதாவது மாறுபாடு. அவைக்கலன் என்றால் சபை கூடுகின்ற இடத்தை நாங்கள் அவைக்கலன் என்கிறோம். பயத்தல் என்றால் தருதல் அல்லது விளைவித்தல் என்ற பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அயல் என்றால் பக்கம் என்ற சொற்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கணக்காயர் என்பது ஆசிரியரை அல்லது ஓதிவிப்பவரை குறிக்கும். பிணக்கு என்றால் முரண்பாட்டை குறிக்கும். அவை கலன் என்றால் சபை கூடுகின்ற இடத்தை குறிக்கும். பயத்தல் என்பது விளைவித்தல் அல்லது தருதல் என்பதை குறிப்பதோடு அயல் என்பது பக்கத்தில் பக்கத்தையும் குறிக்கும், அருகாமையையும் குறிக்கும். இனி நாங்கள் இந்த செய்யுளுக்குரிய பொருளை பார்ப்போம் பிள்ளைகளே. கணக்காயர் இல்லாத ஊரும், கணக்காயர் இல்லாத ஊரும், கணக்காயர் இல்லாத ஊரும். கணக்காயர் என்பது ஆசிரியர்களை குறிக்கும். ஆசிரியர்கள் இல்லாத ஊர், ஆசிரியர்கள் இருக்கும்போதுதான் ஒரு ஊர் செழிப்பாக அறிவுடையவர்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே கணக்காயர் இல்லாத ஊர் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. கணக்காயர் இல்லாத ஊரும், அதாவது ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும். பிணக்கு அறுக்கும் என்றால் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகளை பிரச்சினைகளை ஒழிக்கக்கூடிய மூத்தோர்களை கொண்டிராத சபை, மூத்தோர்களை கொண்டிராத சபையும் பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் அயல் இருப்பும். பார்த்து உண்ணும், அதாவது பக்கத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர்களுக்கு தேவையானவை எவை என்பதை கருத்தில் கொள்ளாமல், அவர்களை பற்றி சிந்திக்காமல், சரியா, பார்த்துண்ணும் தன்மையிலாளர், அதாவது அவர்களை பார்க்காமல் தான் மட்டும் உண்ணுகின்றவர்கள் பக்கத்தில் இருப்பதும், இம்மூன்றும் இந்த மூன்று விடயங்களும் நன்மை பயத்தல் இல்லை, ஒருவனுக்கு நன்மை பயக்க மாட்டாது என்கிறார் நல்லாதனர். அப்போ இந்த செய்யுளை பார்க்கும்போது இந்த நூலில் ஒவ்வொரு பாடலிலும் வருகின்ற மூன்றாம் அடியிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொற்கள் வருகின்றன. எங்களுடைய பாடலிலே இம்மூன்றும் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அந்த செய்யுளுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். கணக்காயர் இல்லாத ஊரும், கணக்காயர் என்றால் பிள்ளைகளே ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும்,
அதாவது மனிதர்களுக்கிடையே ஏற்படுகின்ற முரண்பாடுகளை பிரச்சினைகளை அகற்றக்கூடிய அறிவு அனுபவம் முதலியவற்றை கொண்டிருக்கின்ற பெரியோர்களை கொண்டிராத சபையும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் பார்த்துண்ணும் மற்றவர்களை பற்றி பார்த்து அவர்களுக்கு பகுத்து கொடுக்காதவர்கள் பக்கத்தில் இருப்பதும் இம்மூன்றும் ஒருவருக்கு நன்மை தராது. இந்த மூன்று விடயங்களும் ஒருவருக்கு நன்மை தராது. வள்ளுவர் பெருமான் கூட தன்னுடைய திருக்குறளில் சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார் வள்ளுவர் பெருமான். அதாவது பிதிரர் என்றால் அதாவது முன்னோர்கள், எங்களுக்கு முன்னர் இருந்து இறந்து போனவர்கள் பிதிரர். மேலும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சாதி என்றும் அவர்களை அழைப்பார்கள். அப்போ பிதிரர், தேவர், தெய்வம் என்பது தேவர், விருந்தினர்கள், ஒக்கல் என்றால் உறவினர்கள், மேலும் தான் என்ற ஐந்து பகுதியினருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது வள்ளுவநாயனாரின் கருத்தாக இருக்கிறது. அதே போன்று இங்கே திருக்குறளுடைய அந்த திருவள்ளுவநாயனாருடைய கருத்தையும் உள்வாங்கி நல்லாதனார் இந்த விடயத்தை கூறுகிறார். பார்த்து உண்ணும் தன்மையிலாளர் அயல் இருப்பும் என்ற வரி அதனைத்தான் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயல் இருப்பும், அதாவது பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணும் குணமில்லாதவர்கள் பக்கத்தில் இருப்பதுமாக இந்த மூன்று விடயங்களும் ஒருவருக்கு நன்மை தர மாட்டாது என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். இனி மாணவர்களே நாங்கள் பொருளை பார்க்கலாம். அன்பு மாணவர்களே நாங்கள் இனி பொருளை பார்க்கலாம். அறிவு நூல்களை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், மனிதர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சினைகளை அகற்றும் அறிவும் அனுபவம் மிக்க பெரியோர்களை கொண்டிராத சபையும், மற்றவர்களுக்கு பகுத்து கொடுத்து உண்ணும் குணமில்லாதவர்கள் பக்கத்தில் இருப்பதும் ஆகிய இந்த மூன்று விடயங்களும் ஒருவருக்கு நன்மை தர மாட்டாது என்பதுதான் அதன் பொருள். அறிவு நூல்களை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், மனிதர்களுக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சினைகளை அல்லது முரண்பாடுகளை அகற்றக்கூடிய அறிவும் அனுபவம் மிக்க பெரியோர்களை கொண்டிராத சபையும், மனிதர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு பகுத்து கொடுத்து உண்ணும் குணமில்லாதவர்கள் பக்கத்தில் இருப்பதாகிய இந்த மூன்று விடயங்களும் ஒருவனுக்கு நன்மை தர மாட்டாது என்பதுதான் அந்த செய்யுளின் பொருளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை.
சுவாமி விபுலானந்தர் பதிகம் எனும் தலைப்பில் கவியாக்கம் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் பணியின் போது பாடசாலையின் தேவைக்காக மேடை நாடகங்கள் எழுதி நெறிப்படுத்தியதோடு மரபு சார்ந்த ஓவியக்கலையிலும் வல்லவராக திகழ்ந்துள்ளார் ஆ. முஷரஃபுத்தீன் அவர்கள். இவரால் உரைச்சித்திரமாக வடிவமைக்கப்பட்ட மட்டக்களப்பு நாட்டுக்கவி மார்கழியில் இலங்கை வானொலி கலையகத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆசிரிய பணியின் போது பாடசாலையின் தேவைக்காக மேடை நாடகங்கள் எழுதி நெறிப்படுத்தியதோடு மரபு சார்ந்த ஓவியக் கலையிலும் வல்லவராக திகழ்ந்துள்ளார் ஆ. முஷரஃபுத்தீன் அவர்கள். இவரால் உரைச்சித்திரமாக வடிவமைக்கப்பட்ட மட்டக்களப்பு நாட்டுக்கவி 1951 மார்கழியில் இலங்கை வானொலி கலையகத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆ. முஷரஃபுத்தீன் அவர்கள் நபிமொழி 40 எனும் வெண்பா நூலை இயற்றிவிட்டு அதனை பெரியதம்பி பிள்ளை அவர்களின் பார்வைக்கு அனுப்பியிருந்தார். சில நாட்கள் கழித்து புலவர்மணி அவர்களிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது. அதில் ஒரு வெண்பா மாத்திரமே இருந்தது. அதில் அவர், நண்பனே, வெண்பா யாப்பதில் என்னை நீ வென்றுவிட்டாய், எனவே எனக்களிக்கப்பட்ட புலவர்மணி என்ற பட்டத்தை உனக்கு அளிக்கின்றேன் என்ற பொருளில் ஒரு வெண்பா எழுதியிருந்தார். அந்த வெண்பா இதோ. வெண்பாவில் என்னை நீ வென்றாய் ஷரிஃபுத்தீன், வெண்பாவில் என்னை நீ வென்றாய் ஷரிஃபுத்தீன், நண்பாவின் நாம முனக்களித்தேன் பண்பாடா, வாலி அரபு தமிழுள்ளளவும் வாலி, நீ வாலி நமதன்பு மலர்ந்து. அந்த வெண்பா இதோ. வெண்பாவில் என்னை நீ வென்றாய் ஷரிஃபுத்தீன், நண்பாவின் நாம முனக்களித்தேன் பண்பாளா, வாழி அரபு தமிழ் உள்ளளவும் வாழி, நீ வாழி நமதன்பு மலர்ந்து என்பதுதான் அந்த வெண்பா. பின்னர் புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை ஷரிஃபுத்தீன் அவர்களது வீட்டுக்கு சென்று நேரில் அவரை பாராட்டி மகிழ்ந்தார். அன்று முதல் புலவர் ஆ. முஷரஃபுத்தீன் அவர்கள் புலவர்மணி ஆ. முஷரஃபுத்தீன் ஆனார். மாணவ ஆசிரியராக 3 வருடங்களும், உதவி ஆசிரியராக 15 வருடங்களும், தலைமை ஆசிரியராக 19 வருடங்களும், சுயபாஷா வட்டார கல்வி அதிகாரியாக 9 வருடங்களுமாக மொத்தம் 42 வருடங்களாக கல்வி பணியாற்றி பல ஆசிரியர்களை தோற்றுவித்தவர் ஆ. முஷரஃபுத்தீன். மாணவர்களே, இனி நாங்கள் பாடலுக்குள் நுழைவோம். முதுமொழி வெண்பாவின் பாடல். உப்பிலா கஞ்சியினை யுண்ணு மறுசுவை போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், ஒப்பும் பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார் மனம் கொண்டது மாளிகை. உப்பிலா கஞ்சியினை யுண்ணு மறுசுவை போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், ஒப்பும் பனையோலை பாயிற் படுத்துறங்கும் வாழ்வார் மனம் கொண்டது மாளிகை. மாணவர்களை, இனி நாங்கள் இந்த பாடலை பாடலுடைய பொருளை பார்ப்போம். உப்பிலா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல், உப்பிலா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல் என்ற வரியை பார்க்கும்போது முதலில் நாங்கள் கொண்டு கூட்டிக்கொள்ள வேண்டும். உப்பிலா கஞ்சியினை அறுசுவை போல் உண்ணும் என்று கொண்டு கூட்டிக்கொண்டு பொருள் பார்க்க வேண்டும். உப்பிலா கஞ்சி என்றால் உப்பில்லாமல் காய்ச்சிய கஞ்சி. உப்பில்லாமல் காய்ச்சிய கஞ்சியைத்தான் நாங்கள் உப்பிலா கஞ்சி என்று இங்கே சொல்கிறோம். உப்பிலா கஞ்சியினை அறுசுவை போல் உண்ணும், 6 சுவைகள் சேர்ந்த உணவாக நினைத்து கொண்டு உண்பதை போல். 6 சுவைகள் உங்களுக்கு தெரியும், இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு என்பது 6 வகையான சுவைகள். அந்த அனைத்து சுவைகளும் சேர்ந்த உணவாக நினைத்து கொண்டு அந்த உப்பில்லாத கஞ்சியினை குடிப்பார்கள். தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், அதாவது துவைக்கும்போது துவைத்து துவைத்து கிழிந்த துணியினை, அதாவது துவைத்து துவைத்து கிழிந்த துணியினை பீதாம்பரம் போல். பீதாம்பரம் என்றால் புதிய பட்டாடை அல்லது புதிய ஆடை என்று பொருள். எனவே அந்த ஆடையை அணிவது போல நினைத்து கொண்டும் அந்த ஆடையை அணிந்து கொண்டும், ஒப்பும் அவற்றை ஒத்ததாக அவற்றை போன்று, பனையோலை பாயில் படுத்துறங்கும், பனையோலையால் இழைக்கப்பட்ட பாயிலே படுத்துறங்கியும் வாழ்வார்
பனையோலையால் இழைக்கப்பட்ட அந்த பாயிலே படுத்தும் வாழ்வார்கள். இந்த பனையோலையால் இழைக்க பாயிலே படுத்து கொள்வார்கள் என்ற பொருள் என்னவென்றால், அவர்கள் அந்த பனையோலை பாயிலே படுத்து கொண்டு பஞ்சு மெத்தையிலே படுப்பது போல் உணர்வார்கள். மனம் கொண்டதே மாளிகை, இவர்களுடைய மனநிறைவை இவர்கள் மனநிறைவை உடையவர்கள், இவர்களுடைய மனநிறைவை உயர்ந்ததாகும் என்ற கருத்துப்பட இங்கே கவிஞர் இந்த முதுமொழி வெண்பாவை இயற்றியிருக்கிறார். இந்த முதுமொழி வெண்பா என்று சொல்லக்கூடிய நூலை நாங்கள் முழுமையாக பார்க்கும்போது, அந்த நூலில் இருக்கின்ற மூன்று, அந்த ஒவ்வொரு செய்யுளிலும் இருக்கின்ற மூன்று வரிகளும், அந்த நான்காவது வரியில் இருக்கின்ற கடைசி அடியில் இருக்கின்ற அந்த பழமொழியை உறுதிப்படுத்துவது போன்று, விளக்கப்படுத்துவது போன்று இருக்கிறது. இந்த பாடலை ஒவ்வொரு பாடலாக எழுதிவிட்டு கவிஞர் கீழே அந்த பழமொழியையும் இணைத்திருப்பதை நாங்கள் அந்த மூல நூலில் காணலாம். மீண்டும் ஒரு முறை அதனை பார்ப்போம். உப்பிலா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல், உப்பிலா கஞ்சியினை அறுசுவை போல் உண்ணும். அந்த உப்பில்லாமல் காய்ச்சிய கஞ்சியினை அறுசுவை உணவாக நினைத்து கொண்டு உண்டும், அதாவது குடித்தும். கஞ்சி குடி கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல், அதாவது உப்பில்லாமல் காய்ச்சிய அந்த கஞ்சியினை ஆறு சுவைகள் சார்ந்த உணவாக நினைத்து உண்டும். தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், துவைத்து துவைத்து அந்த கிழிந்த ஆடையை பீதாம்பரம் போல், பீதாம்பரம் என்றால் பட்டாடை அல்லது புதிய ஆடை, அந்த புதிய ஆடையாக நினைத்து கொண்டும். ஒப்பும் அதே போன்று, ஒப்பும் என்றால் அவற்றையொத்ததாக, அதை போன்று பனையோலை பாயில் படுத்துறங்கும். பனையோலை பாயிலும் அவ்வாறு படுப்பார்கள். அந்த ஏற்கனவே சொன்னது போல ஒன்றை நினைத்தவர்கள் வாழ்வது போல, இங்கேயும் பனையோலை பாயிலை படுத்து கொண்டு அவர்கள் பஞ்சுமெத்தையிலே படுப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு உறங்குவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்வார்கள், நீண்ட காலம் உலகில் வாழ்வார்கள் என்ற அந்த விடயங்களை சொல்லி கடைசியாக அவர் மனம் கொண்டது மாளிகை என்ற பழமொழியை இணைத்து விடுகிறார். சரி மாணவர்களை, இனி நாங்கள் பொருளை பொருளை பார்ப்போம். உப்பில்லாமல் காய்ச்சிய கஞ்சியை, உப்பில்லாமல் காய்ச்சிய கஞ்சியை அறுசுவை உணவாக கருதி உண்டும். கிழிந்த ஆடையை தோய்த்து புதிய பட்டாடையாக, கிழிந்த ஆடையை தோய்த்து புதிய பட்டாடையாக நினைத்து உடுத்தும். அவையொத்ததாக பனையோடையால் இழைக்கப்பட்ட பாயில் படுத்துறங்கியும் மன திருப்தியுடன் வாழ்வார்கள். இவர்களுக்கு மனம் கொண்டதே மாளிகையாகும், அதாவது மனநிறைவே உயர்ந்ததாகும் என்று என்பதுதான் அதனுடைய பொருள். மனம் கொண்டதே மாளிகை என்பது ஒரு முதுமொழி. மனம் கொண்டதே மாளிகை என்பது எல்லோருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். மனம் கொண்டதே மாளிகை என்பது ஒரு முதுமொழி, அதாவது பழமொழி. அதாவது மனதை பொறுத்தே உயர்வும் தாழ்வும் அமைகிறது, மனதை பொறுத்தே உயர்வும் தாழ்வும் அமைகிறது, திருப்தி ஏற்படுகிறது. உப்பில்லா கஞ்சி அறுசுவையாகிறது, கிழிந்த ஆடை பட்டாடையாகிறது, பனையோலை பாய் பஞ்சு மெத்தையாகிறது. இம்மூன்றிலும் உள்ள மனநிறைவு வாழ்பவர்களை பொறுத்தவரையில் மனம் கொண்ட மாளிகையாக ஆகிறது. எனவே பெரிய மாளிகையும் குடிசை வீடு போன்ற திருப்தியை தரும், கிழிந்த ஆடையும் உயர்தர ஆடையாக இருக்கும். அதே போன்று பாய் பனைஓலையால் இழைக்கப்பட்ட பாயும் பெரிய பெருமதிமிக்க பஞ்சுமெத்தை போன்று இருக்கும் என்பதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. I'm like an addict, do I gotta have it? I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work 8 hours, I'ma work 9. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in power for a long time. Get up, nah, I ain't a quitter. Toss me the ball, I'm a really big hitter. Big picture. Assalamualaikum, Wanakam. அன்பு மாணவர்களே, தரம் பத்திக்குரிய நீதி பாடல்கள் வரிசையில் நாங்கள் ஏற்கனவே விஜயநாயக்கர் காலத்திற்குரியதாக கருதப்படுகின்ற விவேக சிந்தாமணி, அதி வீரராம பாண்டியன் என்னும் மன்னனால் நாயக்கர் காலத்தில் இயற்றப்பட்ட நறுந்தொகை எனும் வெற்றி வேட்கை, சோழர் காலத்து ஒவ்வையாரால் இயற்றப்பட்ட மூதுரை எனும் வாக்குண்டாம்,
சங்கம் மரபிய காலத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய கணக்காயர் என்று அழைக்கப்பட்ட நல்லாதனாரின் திருக்கடுகம் 20ஆம் நூற்றாண்டின் ஒப்பற்ற முஸ்லிம் புலவரான புலவர்மணி ஆ மு ஷரிஃபுத்தீன் அவர்களின் முதுமொழி வெண்பாகினம் நூல்கள் பற்றி பார்த்தோம். மாணவர்களே, இன்று நாங்கள் சங்கமரவிய கால பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் எனும் நூலின் பாடல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எவையென ஏற்கனவே நான் காணொளிகளில் இணைத்திருக்கின்றேன். என்றாலும் எனது ஏனைய காணொளிகளை பார்வையிடாத புதிதாக இணைந்து இந்த காணொளியை பார்வையிடுகின்ற மாணவர்களுக்காக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றி கூறுகின்றேன். சங்க காலத்தில் பதினெண் மேற்கணக்கு நூல்களாக 8 தொகை 10 பாட்டு எங்களுக்கு பொக்கிஷங்களாக கிடைத்திருப்பது போன்று சங்க காலத்தை அடுத்து வந்த சங்க மரவிய காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கும் இலக்கிய பன்னல்களே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். பதினெண் என்பது 18. இங்கே பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக இருப்பன நாலடி, நான்மணி, நாநாற்பது, ஐந்தினை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை காஞ்சியுடன் நேலாது என்பதும் கைநிலையுமாங் கீழ்கணக்கு. நாலடி, நான்மணி, நாநாற்பதைந்தினை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் நேலாது என்பதும் கைநிலையுமாங் கீழ்கணக்கு. அதாவது அந்த பாடலிலே வருகின்ற 18 நூல்களும் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, கழவழி நாற்பது, ஐந்துணை 50, ஐந்துணை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, முப்பால் அதாவது திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், கைநிலை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி என்பனதான் அந்த 18 புத்தகங்கள். அன்பு மாணவர்களே, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற கூற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது ஆலமரத்தின் குச்சியினால் அல்லது வேப்பமரத்தின் குச்சியினால் பற்களை துளக்கினால் பற்கள் உறுதியாக இருக்கும். நாளும் இரண்டும் என்பது 4 அடிகளை கொண்ட நாலடியாரையும் 2 அடிகளை கொண்ட திருக்குறளையும் ஆகும். இந்த 2 அடிகளை கொண்ட திருக்குறளையும் 4 அடிகளை கொண்ட நாலடியாரையும் கற்றால் சொற்கள் உறுதியாகும், சொல்வளம் பெருகும் என்பதுதான் இதன் பொருள். நாலடியாரை எழுதியவர்கள் சமணர்கள். மாணவர்களே, இந்த சமணர்களால் இயற்றப்பட்ட நாலடியார் எழுந்ததற்கான கதை ஒன்று உள்ளது. அதனை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த காணொளியை நுனிப்புள் மேயாமல் முழுமையாக கேளுங்கள். சமணம் பரவி வந்த காலத்தில் மதுரையில் நிறைய சமணர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கு பஞ்சம் நிலவியதால் சமணர்கள் அங்கிருந்து பாண்டிய நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் தமிழ் மீது அளவு கடந்த பற்று கொண்டவனாக இருந்திருக்கிறான். அதனால் அங்கு சென்ற சமண புலவர்களை ஆதரித்தான் பாண்டியன். மதுரையில் பஞ்சம் விலக சமணர்கள் தாங்கள் வந்த இடத்திற்கே போக தீர்மானித்து பாண்டியனிடம் விடை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அவர்களை பிரிய பாண்டியனுக்கு மனம் வரவில்லை, வேண்டாம் என்றான். இதனால் சமணப் புலவர்கள் எல்லோரும் ஒன்றாக தீர்மானித்து ஆளுக்கொரு ஓலை அதாவது செய்யுள் ஓலை எழுதி தங்களின் ஆசனங்களுக்கு அடியில் வைத்துவிட்டு தங்கள் நாட்டுக்கு இரவோடு இரவாக சென்றிருக்கிறார்கள். காலையில் சபா மண்டபத்திற்கு வந்த பாண்டியன் புலவர்களை காணாமல் கவலைப்பட்டான். அவர்களின் ஆசனங்களுக்கு கீழால் இருந்த ஓலைகளையெல்லாம் எடுத்து ஆற்றில் போடுமாறு கட்டளையிட்டான். ஆற்றில் போட்டவற்றில் கரையொதுங்கிய செய்யுட்களில் 400 செய்யுட்களை தேர்ந்தெடுத்து பதுமனார் என்ற புலவர் தொகுத்து 4 அடி 400 அல்லது 4 அடியார் என பெயரிட்டார் என்று தெரிய வருகிறது. திருக்குறளைப் போலவே 4 அடியாரும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பால்களையும் இயல்களையும் கொண்டிருப்பதை காணலாம். 4 அடியாரில் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் இருக்கின்றன. 4 அடியார் எனும் இந்த நூல் திருக்குறளுக்கு அடுத்ததாக சிறப்பு பெற்ற நூலாக இருப்பதை அவதானிக்கலாம்.
அன்பு மாணவர்களே, பதுமனார் தொகுத்த இந்த நூலை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலாக வகுத்தவர் தருமர் என்பவர். அவர் இந்நூலுக்கு உரையும் எழுதியிருக்கிறார். அவருக்கு முன்னர் உரை எழுதியவர் பதுமனார். மாணவர்களே, மேலதிக அறிவுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்நூலை ஆங்கிலத்தில் முதன் முதல் மொழிபெயர்த்தவர் ஜியு பப் என்பவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் நாலடியாரின் பொருட்பால் என்ற அதிகாரத்தின் கீழ் நட்பாராய்தல் என்ற இயலின் கீழ் உள்ள இரண்டாவது செய்யுளான யானை அணையவர் என தொடங்கும் 213வது செய்யுளை பார்ப்போம். யானை அணையவர் நண்பொறி நாயணையார் கேழ்மை களி குழல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்த வேல் மெய்யதா வாழ்குழைக்கும் நாய். யானை அணையவர் நண்பொறி நாயணையார் கேழ்மை களி குழல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்த வேள் மெய்யதா வாழ்குழைக்கும் நாய் என்பது செய்யுள். இனி மாணவர்களே, நாங்கள் இந்த பாடலை சந்தி பிரித்து பார்ப்போம். யானை அணையவர் நண்பு ஒரி. அன்பு மாணவர்களே, இனி நாங்கள் யானை அணையவர் எனத் தொடங்கும் பாடலை சந்தி பிரித்து பார்ப்போம். யானை அணையவர் நண்பு ஒரி நாய் அணையார் கேழ்மை கெளி குழல் வேண்டும். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்த வேல் மெய்யதா வாழ் குழைக்கும் நாய். மீண்டும் ஒருமுறை. யானை அணையவர் நண்பு ஒரி நாய் அணையார் கேழ்மை களி குழல் வேண்டும். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்த வேள் மெய்யதா வாள் குழைக்கும் நாய். இந்த செய்யுளிலே வருகின்ற சில அரும்பதங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அணையவர் என்ற ஒரு பதம் இங்கே வந்திருக்கிறது. அணையவர் என்றால் போன்றவர். உவமை உறுப்புகளில் போன்ற, அணைய, மான, இயைய, நேர, நிகர, அன்ன, இன்ன என பல உவமை உறுப்புகள் இருக்கின்றன. அந்த உவமை உறுப்புகளில் ஒன்றுதான் இந்த அணைய என்பது. எனவே அணைய என்பது போன்றவர் என்ற பொருளை குறிக்கும். நண்பு என்பது நட்பு என்ற பொருளை குறிக்கும். நண்பு என்பது நட்பு என்ற பொருளை குறிக்கும். ஒரி என்றால் நீக்கி, அதாவது விளக்கி. ஒரி இங்கு ஒரி என்பது ஒரு அளபடை சொல். அளபடை என்றால் என்னவென்று நான் தனியாக காணொலியில் இணைத்திருக்கின்றேன். மாணவர்களே, இதனை நுனிப்புள் மேயாமல் முழுமையாக காணொலியை பார்த்தால் மட்டுமே இந்த செயலினுடைய முழு பொருளையும் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். மேலதிக தகவல்களையும் இடைக்கரையை நான் இணைத்திருக்கின்றேன். எனவே நீங்கள் ஒரு நிமிடம் அல்லது ஒன்றுக்கு குறைவான நிமிடங்களில் பார்த்துவிட்டு ஒதுங்காமல் முழுமையாக செயலை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை நான் அந்த அருமதங்களை சொல்கிறேன். அணையவர் என்றால் போன்றவர். நண்பு என்றால் நட்பு. ஒரி என்றால் நீக்கி அல்லது விளக்கி. கேண்மை என்றால் நட்பு. எனவே கேண்மைக்கு எதிர்கருத்தாக வரும் சொல் பகைமை. களி என்றால் தழுவி. மெய்யது என்றால், மெய் என்றால் உங்களுக்கு தெரியும் உடம்பு, மெய்யது என்றால் உடம்பின் மீது. பலகாலம் பழகி பழகி தெரிந்திருந்தாலும் தன் பாகனையே சமயத்தில் கொன்று விடுவது யானை.
பலகாலம் பழகி பழகி தெரிந்திருந்தாலும் கூட தன் பாகனைய சமயத்தில் தனக்கு தக்க சந்தர்ப்பம் வரும்போது கொன்றுவிடக்கூடியது யானை. ஆனால் தன்னை உடையவனாயிருந்தவன் எறிந்த வேலானது தன் உடலிலே தைத்திருக்கவும் தன் வாளை குலைத்து அவனிடம் அன்பு காட்டிக் கொண்டே நிற்பது நாய். அதனால்தான் யானையை போன்றவர்களது நட்பினை கைவிட்டு நாய் போன்றவர்களது நட்பையே ஒவ்வொருவரும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறது நாலடியார். தன்னை பலகாலம் பேணி காத்தவன் என்றறிந்தும் கொள்ளும் யானை போல நண்பரையே அளிக்கும் தீயவர் உறவு கூடாது. வேள் உடலிலே தைத்திருக்கவும் வாழ் குழைத்து நிற்கும் நாய் போல துன்பம் தாமே இழைத்த காலத்தும் நட்பினை மறவாது அன்பு காட்டும் ஒருவரது சிநேகமே, அதாவது நட்பே கொள்ளத்தக்கதாகும் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்தாகும். இந்த பாடலின் மூலமாக நாலடியார் ஒரு எச்சரிக்கையையும் எங்களுக்கு தருகிறது. படித்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள் சில சமயம் தங்களுடைய சுயநலத்துக்காக நம்மை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் வலிமையற்ற சில நண்பர்களோ நாம் தவறே செய்திருந்தாலும் நம்மை மன்னித்து நம்மீது தொடர்ந்து அன்பு செலுத்துவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது நாலடியார். யானை இருக்கிறதே, அது வலிமையானது தான், கம்பீரமானது தான். இருந்தாலும் சில சமயம் தன்னை பழக்கிய பாகனையே அது மிதித்து கொன்று விடுகிறது. நாய் இருக்கிறதே, அது சாதாரண விலங்கு தான். நாம் அதை எட்டி உதைத்தாலும் திட்டினாலும் அது நம்மீது தொடர்ந்து அன்பு காட்டும். நாம் அதன் மீது வேலை எரிந்தாலும் அந்த வேல் உடலில் தைத்துகிருந்து வேதனை தந்தாலும் அதையும் மறந்து அந்த நாய் நம்மீது அன்பு செலுத்தும். அதுபோல நம் பிழை பொறுத்து நம்மீது அன்பு கொண்டவர்களை நாம் நட்பாக கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் இந்த நாலடியார் எங்களுக்கு நினைவூட்டுகிறது. மீண்டும் அன்பு மாணவர்களே, அந்த பாடலை நான் ஒருமுறை கூறுகிறேன், கேளுங்கள். யானை யனையவர் நண்பொறி நாயனையார் கேள்மை கெளி கொளல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்தவள் மையதா வாழ்குலைக்கும் நாய். யானை யனையவர் நண்பொறி நாயனையார் கேள்மை கெளி கொளல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்தவள் மையதா வாழ்குலைக்கும் நாய். இனி பதம்பதமாக பொருள் பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கான காரணம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் ஒரே காரணத்திற்காகத்தான். எனவே மாணவர்களே, இதனை ஆங்கிலத்தில் சொல்வதுனால் ஸ்கிப் செய்யாமல், அதாவது இதனை நுனிப்பொழுமையாமல், இடையில விட்டு விலகாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யானை அணையவர், அதாவது யானை அணையவர், யானை போன்றவர். நண்பொறி என்றால் நட்பினை கொள்ளாமல், நண்பு என்றால் நட்பு, உங்களுக்கு தெரியும் நண்பர் என்று சொல்லி சொல்வோம் நாங்கள், அதாவது நண்பர்கள் என்று சொல்லி சொல்வோம், நண்பு சரி அர் நண்பர். அப்போ நண்பு ஒறி என்றால் நட்பினை கொள்ளாமல். நாய் அணையார் என்றால் நாய் அணையர், நாய் போன்றவர். கேண்மை என்றால் நட்பு, களி கொளல் வேண்டுமென்றால் தழுவிக்கொள்ள வேண்டும். யானை, இந்த இடத்தில் யானையானது அறிந்தறிந்தும், தன்னை நன்றாக அறிந்த பின்னரும், தன்னை நன்றாக அறிந்த பின்னரும் பாகனையே கொள்ளும், தன்னை வளர்க்கின்ற தனக்கு உணவூட்டுகின்ற அந்த பாகனையே கொள்ளும். எறிந்த வேள், தன் மீது எறியப்பட்ட வேளானது மெய்யதா, மெய் யது ஆ, மெய்யது ஆ என்றால்தான் சரியான பதப்பிரிப்பு, மெய்யது ஆ. அப்போ மெய்யதா, மெய் என்ற உடம்பு, எனவே உடலில் தைத்திருந்த போதும் வாள் குழைக்கும் நாய், வாளை குழைத்து வரும் நாய். அறிவும் செல்வமும் அதிகாரமும் நட்புக்கு அடிப்படை அல்ல மாணவர்களே. இன்னும் சொல்லப்போனால் அது சில சமயம் அதுவே ஆபத்தாக கூட முடியலாம். அன்புக்கு தான், அன்புதான் நட்புக்கு அடிப்படை. அது மட்டுமல்ல, நாம் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம் நண்பர்கள் செய்யும் துன்பத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். நட்பில் சில சமயம் சில வேண்டாத வார்த்தைகள் வந்து விழுந்து விடலாம், சந்தேகம் வரலாம், வேறு ஏதேனும் மனக்கசப்பு வரலாம். அவற்றை மறந்து அன்போடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாயிடமிருந்தும் பாடம் படிக்கலாம். நாய் என்றால் இது ஒரு கேவலமான பிராணி என்றுதான் இலக்கியங்கள் மட்டுமன்றி மனிதர்களும் பேசி வந்திருக்கின்றார்கள். நாயில் கிடையாய் கிடந்த அடியேற்கு என்பார் மாணிக்கவாச சுவாமிகள்.
நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து என்பதும் அவரது வாக்கு. அதை மாற்றி நாய் போன்ற குணமுள்ளவர்களின் நட்பை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது நாலடியார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மாணவர்களை, மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. மலர்ந்துள்ள நாள் நன்னாளாக மலர்வதாக. காணொளிக்குள் நுழைவதற்கு முன்னர் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்று மாணவர்களே, காணொளியை விட்டுவிட்டு பார்க்காமல், அதாவது நுனிப்புள் மேயாமல் முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த பாடப்பகுதி பற்றிய முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இன்று நாங்கள் நீதி பாடல்கள் வரிசையில் இனியவை நாற்பது பற்றி பார்ப்போம். இனியவை நாற்பது நூல் பற்றிய சில விடயங்களை பார்த்துவிட்டு பாடலை பார்ப்போம். எனது காணொளிகள் உங்களை தொடர்ந்தேர்ச்சியாக வந்தடைய வேண்டுமானால் சப்ஸ்கிரைபை அழுத்தி விடுவதோடு தாங்கள் பார்த்ததற்கு அடையாளமாக லைக் எனும் குறியையும் அழுத்தி விடுங்கள். இனி பாடத்திற்குள் நுழைவோம். இனியவை நாற்பது என்பது சங்கம் அருவிய காலத்திலிருந்த அற இலக்கியங்களில், அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நாங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றால் என்னவென்று ஏற்கனவே பார்த்துள்ளோம். புதிதாக எனது தமிழ்த்துறை யூடியூப் சேனலுக்கு வருகை தருகின்றவர்களுக்காக அது பற்றி தெரிந்து கொள்வதற்காக காணொளிக்கு கீழே அதன் இணைப்பை இணைத்துள்ளேன். இனியவை நாற்பது எனும் இந்த சிற்றிலக்கியமானது பாண்டிய நாட்டைச் சேர்ந்த மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்ற புலவரால் எழுதப்பட்டதாகும். மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்ற புலவரால் எழுதப்பட்டதாகும். கடவுள் வாழ்த்து நீங்களாக, வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் நாற்பது செய்யுள்களை கொண்டிருக்கும் சிற்றிலக்கியம் என்பதால் இதற்கு இனியவை நாற்பது என்று பெயர் வைத்துள்ளார் ஆசிரியர். இந்நூலில் 124 இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இனியவை நாற்பது நூலில் எவை எவை இனிமை தரக்கூடியவை என்று கூறியுள்ளார் பூதஞ்சேந்தனார். பஹ்ருடை வெண்பா என்ற வெண்பாயாப்பில் ஒரே ஒரு செய்யுளும், ஏனையவை இன்னிசை வெண்பாக்களினாலும் அமைந்துள்ள இச்சிற்றிலக்கியம் மூன்று அல்லது நான்கு விடயங்களை விளக்குவதாக அமைந்துள்ளதுடன், நான்கு விடயங்களை விளக்கக்கூடிய நான்கு செய்யுட்களும் ஏனையென மூன்று விடயங்களை விளக்கக்கூடிய செய்யுட்களாகவும் உள்ளதை காணலாம். பறந்து விரிந்த இந்த பூமியிலே நீண்ட நெடும் வரலாற்றை கொண்டுள்ள தமிழ்மொழியில் தோன்றியுள்ள அனைத்து நீதி நூல்களும் சான்றோர் மொழிகளும் மக்கள் வாழ்க்கைக்கு பயன்மிக்கனவாகவே உள்ளன.
இனி நாங்கள் இனியவை நாற்பதினும் நூலில் உள்ள 16வது செய்யுளான கற்றார்முன் எனத் தொடங்கும் செய்யுளை பார்ப்போம். கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எட்டுணையானும் இறவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிது. கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எட்டுணையானும் இறவாது தானீதல் எத்துணையும் ஆற்றவினிது. இந்த பாடலை சந்து பிரித்து பார்ப்போம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. மீண்டும் ஒரு முறை. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிக மான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது என்பது சந்திப்பிருப்பு. இந்த பாடலில் இருக்கின்ற சில அரும்பதங்களை பார்த்துவிட்டு பொருளை பார்க்கலாம். மிக்கார் என்றால் மாணவர்களே கல்வி மிக்கார், கல்வியில் வல்லவர்களைத்தான் மிக்கார் என்று அழைக்கிறோம். மிக்கார் எல் துணை எல்லளவு இரவாது பிச்சை எடுக்காது ஈதல் கொடுத்தல் எத்துணையும் எல்லாவற்றையும். மீண்டும் மிக்கார் என்றால் இங்கே கல்வி மிக்கவர்களை கல்வி வல்லவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மான எல் துணை எல் அளவு இரவாது பிச்சை எடுக்காது அதாவது யாசிக்காது ஈதல் என்றால் கொடுத்தல் ஈதலுக்கு எதிர்கருத்து ஏற்றல் எத்துணையும் எல்லாவற்றையும். இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. அதாவது கற்றார் முன் கற்றவர்களுடைய முன்னிலையில் தாம் கற்ற கல்வியை உரைத்தல் மிகவும் இனிதான விடயமாகும். கற்றவர்களுக்கு முன்னிலையில் தாம் கற்ற கல்வியை எடுத்துரைத்தல் மிக இனிதாகும். மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரை என்றால் கல்வி மிக்காரை, கல்வியில் சிறந்தவர்களை, அறிவில் சிறந்தவர்களை. எனவே அறிவில் சிறந்தோரை சேர்ந்து நடத்தல் அதை விடவும் மிக இனிமையானதாகும். எல் துணையானும் இரவாது தானீதல் எல்லளவு கூட சிறிய எல்லளவு கூட பிறரிடம் யாசிக்காமல் தான் ஈதல் தான் பிறருக்கு கொடுத்து வாழ்தல் எத்துணையும் மாற்ற இனிது எல்லாவற்றையும் விட மிகவும் இனிதாகும். மீண்டும் பாருங்கள். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றவர்களுக்கு முன்னிலையில் தாம் கற்ற கல்வியை எடுத்துரைத்தல் மிக இனிதாகும். மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. மிக்கார் என்றால் கல்வி மிக்கவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அறிவில் சிறந்தவர்களை சேர்தல் அதை விடவும் மிக இனிமையானதாகும். எல் துணையானும் இரவாது தானிதல் எள்ளளவு கூட பிறரிடம் யாசிக்காமல் தான் பிறருக்கு கொடுத்து வாழ்தல் எத்துணையும் மாற்று அறிவு எல்லாவற்றையும் விடவும் மிகவும் இனிமையான விடயமாகும். அன்பு மாணவர்களே, இந்த பாடலில் மூன்று இனிய செயல்கள் பற்றி பூதஞ்சேந்தனார் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கற்றார் முன் கல்வி உரைத்தல். நாங்கள் எவ்வளவுதான் அறிவினை பெற்றிருந்தாலும் கல்வி வல்லாரின் கல்வி மிக்காரின் முன்னிலையில் சிறந்த முறையில் பிழையில்லாமல் அதனை முன்வைக்க தெரியாதுவிட்டால் எங்கள் கல்வி பற்றி முழுகுலகும் எடை போட வழியாக அமையும். உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். நாங்கள் நாலடியாரில் அல்லது விவேக சிந்தாமணியில் அல்லது எட்டுத்தொகை நூல்களில் உள்ள ஒரே ஒரு செய்யுளை வீட்டிலுள்ள அல்லது கல்வி அறிவில்லாத மக்கள் முன்னிலையில்
நாங்கள் விரும்பிய முறையில் காரணகாரியம் சொல்லி பிழையாக சொல்ல முடியும். ஆடையில்லா ஊருக்கு இழுப்பைப்பு சர்க்கரை அல்லவா, அதனால் சொற்களுக்கு பிழையாக பொருள் சொல்ல முடியும். அவர்களும் கால்மடைத்து காது தாழ்த்தி நாங்கள் சொல்வது சரி என நினைத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே செய்யுளை கற்றறிந்த அறிஞர்கள் முன்னிலையில், அல்லது நாங்கள் கற்றறிந்த விடயங்களை அறிஞர்கள் முன்னிலையில் சொல்ல முடியாது. அவர்கள் ஊன்றி கவனித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் விளக்கங்களை எதிர்பார்ப்பார்கள், ஆதாரங்களை எதிர்பார்ப்பார்கள், அணி அலங்காரங்களை எதிர்பார்ப்பார்கள் இல்லையா? நாங்கள் சீரிய முறையில் நாங்கள் கற்ற கல்வியை அவர்கள் முன்னிலையில் வைத்தால்தான் அவர்கள் மகிழ்வார்கள், தட்டி கொடுப்பார்கள். அந்நிகழ்வும் மறக்க முடியாத இனிய நிகழ்வாக இருக்கும் இல்லையா மாணவர்களே? அதனால்தான் அவர் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது என்றார். மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிது என்பது அடுத்து வரும் இனிய செயலாகும். அதாவது நாங்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தால் கல்லாதவர்களுடன் இணைந்தால் எங்களது கல்வி பற்றி கூட கேள்வி எழும் இல்லையா? எனவே நாங்கள் கல்வியில் மேம்பட்டவர்களுடன், எங்களை விடவும் கல்வியறிவு நிரம்பியவர்களுடன் தான் எங்களுடைய தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் என்கிறார் பூதன் சேந்தனார். மூன்றாவது முக்கிய விடயம், மூன்றாவதாக கூறப்பட்டுள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், பிறரிடம் எல் என்ற சிறிய அளவு கூட யாச்சகம் கேட்காமல், இயலாமையை சொல்லி வேண்டாமல், எங்களால் இயன்ற அளவு பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். திணைத்துணை உதவி செய்யணும், அது பனைத்துணையாய் கொள்ளப்படும் அல்லவா? தர்மம் தலை காக்கும் அல்லவா? எனவே நாங்கள் பிறரிடம் எல்லளவு கூட இறக்கக்கூடாது, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். மூன்றாவதாக கூறப்பட்டுள்ள முக்கிய விடயம் என்னவென்றால், பிறரிடம் எல்லென்று சிறிய அளவு கூட யாசகம் கேட்காமல், இயலாமையை சொல்லி வேண்டாமல், எங்களால் இயன்றளவு பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். திணைத்துணை உதவி செய்யணும், அது பனைத்துணையாய் கொள்ளப்படும் அல்லவா? தர்மம் தலை காக்கும் அல்லவா? எனவே நாங்கள் பிறரிடம் எல்லளவும் இறக்கக்கூடாது, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். மாணவர்களே, நீங்களும் தர்மமாக நினைத்து எனது தமிழ்ச்சுடர் என்ற இந்த யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஏனைய சகபாடிகளுக்கும் அறிய கொடுங்கள். அவர்களும் கற்று பயனடைய வேண்டாமா? கட்டாயம் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பாடமாக இணைக்க இருக்கிறேன். அடுத்த காணொளியில் நாவலர் எழுந்தார் பாடத்தை முழுமையாக பகுதி பகுதியாக தெளிவாக விளக்க உள்ளேன். காணொளியை விட்டுவிட்டு பார்க்காமல், நுனிப்புண்மையாமல் பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.